கைஸ் வெல்கம் பேக் டு டிசீஸ் கிரேசி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா சர்வரில் ஏதாவது வித்தியாசமாக வந்திருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் கிரஸ் ஏதாவது ஒன்று இப்போ வந்துருக்கேன் தான் பார்க்க போகிறோம். ஏய் ஹேக்கர் ஸ்டோர் விட்டுக்கா, நீங்கள் நேற்று லாகினே பண்ணல வரலையே, எனக்கு போய் பார்ப்போம் எங்கே எப்படிலாம் வருமே வரல. சரிப்போ என்ன விட்டுருக்கானுங்க ஹேக்கர் ஸ்டோரில், காட்ட மாட்டீங்க. ஹேய் என்ன பண்டில்யா இது, வித்தியாசமா இருக்கு. ஐயோ இது ப்ரீவியூ பாக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. இல்ல இந்த பண்டலை சூஸ் பண்ணுவோம், அப்புறம் அதுல இந்த வாழை சூஸ் பண்ணு. ஓகேடா போங்கடா அந்த பக்கம். அச்சோ 9 டைமண்ட். என்ன செஃபோட ட்ரெஸ் இது, செமையா இருக்கியா அந்த ட்ரெஸ், கெத்தா இருக்கியா. இருங்க நான் இங்கே ஸ்டோரில் காட்டுவானுங்க. ஸோ இன்னொரு ஃபீமேல் ட்ரெஸ் கூட இருக்குது. எங்கடா அந்த பண்டில் 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 இது, ஐயோ வரே வா கெத்தா இருக்கு கைஸ். அப்பா என்ன ட்ரெஸ்ஸே அது, இந்த மாஸ்க் ஆனால் இதுலையோ எலைட் பாஸ் பேக் இந்த டாப்பு வேற மாதிரி இருக்கு. ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்கில் ஏதோ ஒரு ஈவெண்ட் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வரப்போகுதுன்னு மட்டும் கன்ஃபார்ம். நம்மகிட்ட அவ்வளோக்கு இருந்தால் போட்டு காட்டணும் இதில் கெத்தாரு. ஸோ அப்புறமா இதே இது, இது என்ன உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த வெனாம் ட்ரெஸ்ஸு. வெனாம் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று விட்டானுங்க, வெனாமோட ரேம்பேஜ் 2.0 அதை அப்படியே காப்பி அடிச்சு வேற கலர் ட்ரெஸ் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு இந்த மண்டை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸில். ஆக்சுவலி இதை அப்படியே காப்பி அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இதுவும் அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு ட்ரெஸ்ஸு தான். இன்னும் இந்தியன் சர்வருக்கு இந்த ட்ரெஸ்ஸும் வரவில்லை, வந்துருந்தா எனக்கு தெரியலப்பா. கமெண்ட் பாக்ஸில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் வந்துருச்சு வேறு என்ன இதில் வராமல் இருக்குன்னு பார்ப்போமா. இது வரல, இந்த ட்ரெஸ்லாம் நமக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. வேற என்ன என்ன கீழே போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, இந்த ட்ரெஸ்ஸும் நமக்கு வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்லாம் நமக்கு வந்ததே இல்லை. சரி ஓகே. உங்களா மனசாச்சு இல்லையாடா இந்த மிஸ்ட்ரி ஷாப்பு, 200 டைமண்ட். ஏ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அட பாவீங்களே. ஏ இந்த பக்கம் வந்தால் புது ஈவெண்ட் இருக்காங்களான்னு இந்த ஃபீமேல் ட்ரெஸ் ஒன்று விட்டுருக்கானுங்க. ஸோ இது நல்லா இருக்கு பார்க்க, அங்கேயே காட்டினேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என்னடா ஸ்னேக் அண்ட் லேடர் போட்டு வச்சுருக்கீங்க. ஓஹோ ரெண்டு காயின் இருந்தால் இது பண்ணலாமா. இதோ பாடுறா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ரெண்டு இருக்கே. 6 என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு புரியல இது என்னென்னு. ஸோ ஏதோ ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தாங்க, இது ஸ்பின் பண்ணி பண்ணால் ஃப்ரீ ஈவெண்ட் போல். ஸோ இது எனக்கு தெரிஞ்சுக்கீங்க, இது பாருங்க இந்த M4 லாகின் ட்ரைவர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுவும் வால் பாக்ஸ் தான். ஸோ இதில் வந்தால் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இதில் தான் அந்த டோக்கன் எடுக்கணும். சொன்ன மாதிரி இதில் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இதெல்லாம் கிளைம் பண்ணி நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுக்கலாம் போகிறேன். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா, இது காட்ட மறந்துட்டே, இது ஒரு டேர்ட்டில் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. என்ன சிரிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த கோல்டு ட்ரைவில் இது வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னா. இந்தளவு மொக்கையான ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் ஃபிங்கரையும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் எனக்கு மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது, சிரிப்பாக இருந்த ட்ரெஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு கோல்டு ட்ரைல் தான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா இது, இந்த ஸ்கேட் போர்டு புதுசாக இருக்க போல வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வர வாய்ப்பு இருக்கான் இதை காட்ட முடியல. இது ஒரு கெத்தானதுயா, இங்கே பாருங்க முன்னாடி. ஐயோ ஸ்ட்ரைட்டாக காட்ட முடியாது, பல 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 பலன்னு இல்லை கெத்தா. ஸோ இதுதான் அப்கமிங்கில் வர அடுத்து வரப்போகிற பேன் இது தான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு டைம் பிடுங்குற ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வருவானு, ஏன்னா இது கொஞ்சம் பார்க்கறது வரைக்கும். ஸோ இதுதான் ஹேக் ஸ்டோரு. ஸோ ஏதாவது ப்ளூ வேலுங்கிற ஈவெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்து இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணலைங்க. இந்த இது இல்லை ஒரு சிக்கன் பேக் பேக்கு, தேர்ட் எலைட்டோ செகண்ட் எலைட்டோட சிக்கன் பேக் பேக்கு, அது வேணுமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்தது. பட் ஆனால் இல்லை எங்கேயுமே அந்த ரிவார்டு காட்டலை, ஏதோ இந்த டோட்டலாக ரிவார்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குமே. இதோ இதில் போய் பார்த்தா அது இல்லவே இல்லை. எனக்கு அது பார்த்தோன்னு என்னடா ஆச்சா, அதை ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டோமேனு காண்டாயிட்டேன் நான். ஸோ இதில் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இப்படி தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம்.
இல்லைன்னா அவங்க டோட்டலாக 180 கூட வாங்கிக்கலாம். எனக்கு டோட்டலாக வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 45, 55, 65, 65, 85 இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே 180 மேலே போனால் நம்ம பேசாமல் 180 கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எங்களுக்கு இப்போ தான் இதை விட்டுருக்கீங்க. அப்புறமா இது என்னன்னா டிஸ்கவுண்ட்டு பெட்டுக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு புதுசாக. ஸோ ஆமாம், கேட்ட மறந்துட்டேன். ஸோ இன்னொரு டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு. ஸோ இது நமக்கு வரவில்லை. இதோ இருக்கு பாருங்க, ரேஞ்சர் ட்ரைகர். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க ரேஞ்சர் ட்ரைவ்னு. இதில் வந்து இவனுங்க மனசாட்சியே இல்லாமல் இல்லை தனித்தனியாக கூட கொடுக்குறாங்க. நாலு எடுத்துட்டேன். இல்லை இந்த ரெண்டு கடைச்சா ஃபுல் செட்டு எடுத்த மாதிரி ஆகிடும். இது ரெண்டு, அது இது ரெண்டு மட்டும். ஸோ இதுதான் இந்த ஃபுல் செட்டு பார்த்துக்கோங்க. சீப்பாக தான் இருக்குது எல்லாம். என்ன பண்ணுறது, பண்ணியே கொடுக்குறாங்க. மேஜிக் கிஃப்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் இல்லை கிடைக்கிறப்பெல்லாம் மேஜிக் கிஃப்ட் ட்ரை பண்ணுறேன். டே 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 டே, கொடுத்ததே கொடுக்குறீங்களேடா, என்ன மனசம். அப்போடா ஸோ அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் கூட நிக்கி இன்குபேட்டர் இது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னையாது அடுத்து வரப்போகிற வெப்பன் ட்ராயில் சிங்கிள் டேமேஜ் டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன் ப்ரோஸா. ஸோ அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னன்னா சொல்லுங்கள், சொல்கிறதுக்கே என்ன, இன்றைக்கி நைட்டே வந்துடும் கிங் கோப்ரா. இது என்னடா பேன், இது இதெல்லாம் நமக்கு வந்திருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வேற என்ன புதுசாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இது தான் வயிறு மாதிரி பிரேக் டான்ஸர் விட்டுருக்கானுங்க. இது ஆ இது காட்ட மாட்டேன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த AC-18 ஒரு கன் ஸ்கின் கொடுத்தாங்களே, ஸோ அதுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு கன் ஸ்கின் தான் இது. சிங்கிள் மேக்கசின், அக்யூரசி கம்மி, டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன். ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரி, டபுள் ஆர்மர்ன்ற பாரு, சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன். ஸோ இது வந்து மூணு எடுத்தால் 3 நாளைக்கு, அதாவது 24 மணி நாளைக்கு, 75 எடுத்தால் பர்மனெண்ட். இதெல்லாம் நமக்கு அந்தளவு ஈஸியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது ஒரு வேறு ஏதோ ஒரு கண்ணுக்கான ஃபேடர் இல்லை, இதை சேர்த்து விட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்தளவு டேமேஜ் இல்லை. ஸோ ஸ்கில்ஸ் இல்லை, டேமேஜ்ன்ற மாதிரி ஸ்கில்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த எம்என் எடுத்த அந்த ஃபேடட் வீலில் வரும்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளை கலரில் ஒரு வேறு அது ஃபேடட் வீலில் வந்தால் அது கூட சேர்த்து விட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான், நீங்கள் அந்த டோக்கன் கூட இந்த சர்வரில் டோக்கன் கலெக்ட் பண்ணி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. 135 டைமண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், அவ்வளோதான் முடிச்சிக்கலாம். இதோ இடம் நாளைக்கு ஏதாவது புது கண்டென்ட், அதாவது வேறு எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு காட்டுறோம். ஸோ இதில் இன்னொன்று முக்கியமாக மறந்து எங்கே இப்போ தான் இந்த எமௌண்ட்டும் இந்த கன்ஸ் காசுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்க வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் என்னமோ சொல்ல வந்தேன் மறந்துடுறேன். ஐயோ ரொம்ப நாள் சென்ற வளர்கிறேன். சரி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான லைக் வந்து 35 ஏம் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இப்படியே முடிச்சிக்கிறேன். பாய் பாய். இதில் பாயை மட்டும் இல்லை, நான் அப்படியே முடிச்சிக்கிறேன். பாய்.